எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய் ஆர்த்திஸ் விலாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மொறுமொறுன்னு அரிசி முறுக்கு தான். இது என்னுடைய அம்மாவோட ரெசிபிங்க. அம்மா சூப்பராக முறுக்கு செய்வாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு படியில் வந்து புழுங்கரிசி எடுத்துக்கலாம், இல்லைன்னா இட்லி அரிசி எடுத்துக்கலாம். ஒரு படி எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து 4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம். நம்ம படியில் எடுத்ததுனால இப்போ வந்து கால் படியில் பொட்டுக்கடலை வந்து 1 கால் படி எடுத்திருக்கு. அதே கால் படியில் உருட்டு உளுந்து எடுத்திருக்கோம். இதுக்கு கரெக்டான ரேஷியோ தாங்க முக்கியம். 4:1 அப்படிங்கிறதுல நான் இப்போ எடுத்திருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவு. ஜீரகம் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கு. வெள்ளையில் வந்து வறுத்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கோம். பெருங்காயத்தூள் 1 பிஞ்சு. இதுக்கு நாங்கள் காரம் போட மாட்டோம். காரம் வேணுங்கிறவங்க சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஹோம்மேட் பட்டரு. இது 1 நெல்லிக்காய் சைஸில் எடுத்து வச்சுருக்கு. இவ்வளோதாங்க இந்த முறுக்குக்கு தேவையான பொருள். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம உளுந்தை வறுத்துக்கலாம். உளுந்து நல்லா பொன்னிறமாக வறுக்கட்டும். நம்ம பொட்டுக்கடலையே வறுக்க தேவையில்லை, பவுட்ரு பண்ணி சலிச்சிட்டா போதும். இங்கே பாருங்கள், பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதை வந்து ஆற வச்சு நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். பவுட்ரு பண்ணி சலிச்சாச்சு. இங்கே பாருங்கள், ரொம்ப நைஸாக சலிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலையும் நம்ம அரைச்சி சலிச்சு எடுத்துக்கலாம். அதுவும் நைஸாக இருக்கணும். எங்கள் ஊர் சைடு வந்து இப்படி 5 ஹோல்ஸ் இருக்கும். ஒரு சில சைடு 3 ஹோல்ஸ் இருக்கும். அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. மாவு வந்து இவ்வளோ கெட்டியாக தான் அரைக்கணுங்க. நல்லா நைஸாக அரைக்கணும். மாவு வந்து நம்ம கையில் ஒட்டாத அளவுக்கு இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குதுன்னு. கையில் பாருங்கள், ஒட்டவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம இதில் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கடலை மாவை ஆட் பண்ணுறோம். பொட்டுக்கடலை மாவுங்க அது. இந்த பொட்டுக்கடலை மாவு தான் நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும் முறுக்கு. அடுத்தது உளுந்த மாவு. நம்ம சளிச்சு வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. வெள்ளையில் ஆட் பண்ணுறோம். மீதி எல்லாம் நம்ம லாஸ்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகமும் ஆட் பண்ணியாச்சு. மீதி ஜீரகத்தை நம்ம லாஸ்டில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு. நெல்லிக்காய் சைஸில் எடுத்த பட்டரை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா பெசறங்கன்னா பெசைகிறதுல தான் வந்து நம்மளுக்கு முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா அமுத்தி அமுத்தி கலந்து விடணுங்க. அப்போ தான் முறுக்கு சூப்பராக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்குங்க. நம்ம பக்கத்தில் 1 இரும்பு கடாய் வச்சு அதில் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அடி கனமான கடாயாக இருக்கணும். அப்போ தான் முறுக்கு நல்லா வரும். எண்ணெய் காயட்டும். மாவை வந்து நம்ம வந்து இந்த அளவுக்கு இந்த பதத்தில் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும்.
பாருங்கள் எப்படி பிசைஞ்சிருக்கும். இது வந்து பாதியாக பிரித்து ஒரு வெள்ளை துணி எடுத்து ஈரம் பண்ணி அதை மூடி வச்சிடலாம். ஈர துணியால் மூடி வைக்கிறதுனால மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்குங்க. இப்படி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி முறுக்கு அச்சில் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து நம்ம ஃபுல்லாக போட தேவையில்லை, ஃபுல்லாக போட்டால் புளியறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால ஹாஃப் போட்டால் போதுங்க. இந்த மாதிரி முறுக்கு புளிஞ்சுக்கலாம். இது மாதிரி தாங்க முறுக்கு புளியணும். இது வந்து ஈஸியாகவும் இருக்கும். கடனில் நம்ம முறுக்கு செஞ்சோன்னா நல்லா டேஸ்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்குங்க. இது வந்து ரொம்ப செவக்கக்கூடாது, பொன்னிறமாக ஆனதையும் நாம் வந்து முறுக்கு எடுத்துடலாம். இது அகலமான பாத்திரம்னால நம்ம ஒரு 5 முறுக்கு 6 முறுக்கு இதில் செய்யலாம். எண்ணெயோட சலசலப்பு அடங்குச்சுன்னா நம்ம முறுக்கு எடுத்துடலாங்க, ரொம்ப செவக்க தேவையில்லை. இது சூப்பராக இருக்குங்க, எம்மியாகவும் இருக்கும், சீக்கிரம் வீணாகாது. நம்மளுக்கு ஒரு 25 டேஸ்க்கு இந்த முறுக்கு வந்து சூப்பராகவே இருக்கும். பாருங்கள், நமக்கு முறுக்கு ரெடி ஆயாச்சு. இது ஃபஸ்ட்டு வந்து அகலமான ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு முறுக்கு ரெடி ஆயாச்சு பாருங்கள். இது ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.